அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அண்ட் ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. வணக்கம் வாக்காள பெருமக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாருமே வந்து ஓட்டு போட ஊருக்கு வந்துட்டீங்களா? ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டீங்களா? ஆ, எந்த பெரிய கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க? அந்த கட்சிக்கா, இந்த கட்சிக்கா? எல்லா கட்சியும் ஒரு போட்டா போட்டியில் வந்து ஒரு பெரிய வந்து கழகத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் புதுசாக பார்த்திங்கன்னா, நம்ம நடிகரோட கட்சியும் சரி, நம்ம அண்ணனோட கட்சியும் சரி, ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்கள பற்றின மீம்ஸ் இதெல்லாம் வந்து நான் சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதை பற்றின சில மீம்ஸ் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. திரு மோடிஜி அவர்களும் சரி, எடப்பாடியும் சரி, ஸ்டாலினும் சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் சாடுறதா இருக்கட்டும், ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, செமையாக போய்கிட்டு இருக்கு. ஒரு தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வந்து பணமே வந்து கூகுள் பேயில் அனுப்பிச்சிட்ருக்காராம். அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. நம்ம சாமியார் ஒருத்தர் வந்தார், அவர் வந்தது வந்து ஒரு செம காமெடி. உண்மையுமே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா அவரை வச்சு ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. அவர் ஏன்டா தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னு நினச்சிருவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஹோம் மினிஸ்டர் வர்றாரு, அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி வராங்க, ராகுல் காந்தி ஏற்கனவே வந்துட்டு போயிட்டார். இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து வரிசையாக வந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை தேடி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது, அதை கொள்ளை அடிச்சுட்டு போகணும்ல, அதுக்காக தான் எல்லாருமே கிளம்பி வர்றாங்க. அடுத்து அதே மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சில சீரியஸான வீடியோஸும் பார்த்தேன். அந்த வீடியோஸ் இப்போ உங்களுக்காக போடுறேன், பார்த்துட்டு வாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நீடிக்கும் நிலையில் என்ஆர்சி 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த புதிய அறிவிப்பாணை வெளியிட வேண்டும் என்று தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு உத்தரவிட்ட பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தோண்டல் இருந்த மாணவி அனிதா தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மத்திய அமைச்சரவையிலிருந்து
சரி இப்படி எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்க தம்பி, அப்ப யாரு தான் ஓட்டு போறதுன்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா அது நியாயமான கேள்வி தான். எனக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியல. உண்மையான பார்த்தா வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வந்து நமக்காக வந்து யார் பேசியிருக்கா, நமக்காக யார் வந்து நின்னா, நம்ம பிரச்சனைகளுக்கு வந்து யார் குரல் கொடுப்பா அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தாலும் நம்ம ஏரியாவில் சரி நம்ம தொகுதியில் சரி கண்டிப்பாக நமக்குன்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஆருங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், இப்போ புதுசாக வந்த ரெண்டு மூணு கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களா கூட இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம். ஏன்னா அவங்க போய் அங்கே பேசினா தான் நம்ம தேவைகளும் சரி நம்ம இடத்துக்கான மற்ற தேவைகளும் சரி பூர்த்தி செய்யப்படும். ஸோ நமக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம குரல் கொடுப்போம், நம்ம வாக்கை கொடுப்போம். அதுதான் வந்து கரெக்டான ஜனநாயகமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம ஓட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீசியஸான விஷயம், அதை போய் போடாமலே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போய் போடணும். ஏன்னா வந்து சில நேரங்களில் ஒரு ஓட்டில் கூட வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லை ஒரு ஓட்டு தேவையாக கூட இருக்கலாம், அந்த ஒரு சில ஓட்டு வந்து முக்கியமான ஆளுங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு சில பேர் சுயேட்சை அனுப்பாங்க, உண்மையிலுமே நமக்காக வந்து நிறையவே உழைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 100-150 ஓட்டுன்ற மாதிரி தான் விழுந்திருக்கும், பரவாயில்ல. அவங்களுக்கு அந்த 100 ஓட்டுன்றது ஒரு ரெகக்னேஷன், 100 பேர் தங்க நம்பியிருக்காங்கன்ற போது அவங்க அடுத்த தடவையாவது தைரியம் பண்ணிப்பாங்க, இன்னும் அவங்களோட என்ன சொல்கிறது ஆன்ஃபீல்டு ஒர்க் வந்து இன்னும் நிறைய நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காசுக்கு ஓட்டு போகிற கூட்டம், இலவசத்துக்கு ஓட்டு போகிற கூட்டம், குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கு ஓட்டு போகிற கூட்டம்னா தயவுசெய்து தெரிஞ்சுருங்க. உங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணுன்றதை யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை உங்களை நம்பி தான் இருக்குன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில அரசியல்வாதிகளுக்கும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த சில பேருன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே கேட்க வேண்டிய கேள்வி தான், எத்தனை நாளைக்கு தான் மக்கள் இப்படி இலவசம் கொடுத்து ஏமாற்ற போகிறீங்க? யாருமே ஏன் கல்வித்தரத்தை இன்னும் நான் உயர்த்த போகிறேன், கல்வி கூடங்கள் இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, எங்கள் ஊரெலாம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுங்களும் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜில் தான் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலுங்களும் அதெல்லாம் இன்றைக்கி முன்னேற்ற போகிறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பாருங்கள், சென்னையை தவிர மற்ற ஊர்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிராமப்புற ஊர்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி உயர்த்த போகிறேன் அந்த தரத்தெல்லாம், அதை ஏன் வாக்குறுதியில் யாருமே தர மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸு, மழை காலம் வந்துட்டா உண்மையிலுமே பஸ்ஸில் தண்ணி ஒழுகிறதா இருக்கட்டும், சப்பாசாம் எந்த ஊருக்குமே போக முடியாதுங்க, மழையில் நினைஞ்சிடும் தான் நம்ம பஸ்லேயே போவோம். ஆனால் பஸ்ஸை பார்த்திங்கன்னா துறத்துறனு ஒழுதுகிட்டே இருக்கும், நம்ம எந்த ஊருக்கு போகணுன்ற நினைக்கிறோமோ அந்த மழை காலத்தில் மட்டும் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவே முடியாது. அதெல்லாம் ஏன் மாற்றுவேன் யாருமே வாக்குறுதி தர மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி கல்விக்கான விழிப்புணர்வு, யாருமே அவங்க கொள்கையில் சொல்லவே இல்லையே, மக்களுக்கு வந்து எந்த திசையில் போகணும்னு காட்டுறவன் தான் தலைவன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கல்வி ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த படிப்பு படிங்க தம்பி, இந்த துறைகள்லாம் இன்னும் ரெடியாக இருக்குது, இந்த படிப்பு படிங்க தம்பி, இந்த துறைகள்லாம் இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலையின்மை இருக்குது ஒரு இடத்துல, இந்த படிப்புக்கு இவ்வளோ என்கேஜிங் இருக்குது அப்படின்றத வந்து ஏன் எந்த தலைவர்களுமே வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை? இப்போ இருக்க அரசியல் எப்படி இருக்குன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த வாக்கை வாங்குறதுல மட்டுமே தான் குறியிருக்காங்க. அந்த ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க 5 வருஷத்துக்கு அவங்க போய் உட்காந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு தலைவன் வந்து வழி நடத்தி செல்லணும், இந்த மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு அவங்கள வழி நடத்தி செல்லணும், அதுதான் உண்மையான தலைவன். அந்த மாதிரி வாக்குறுதி வந்து ஒருத்தர் கூட சொல்ல, அதுதான் உண்மை. ஓகே மக்களே, நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார்ல, நல்லா சிந்தித்து யோசித்து ஓட்டு போடுங்கன்ற, அந்த மாதிரி சிந்தித்து யோசித்து உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்து ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அவங்க போய் பேசுவாங்க, நம்புங்க, நம்பிக்கை தான் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, போடாம மட்டும் இருந்துடாதீங்க தயவுசெய்து. நேற்று பார்த்தேன் ரிசல்ட்டு, மேற்கு வங்கத்தில் வந்து 80% ஓட்டு பதிவு இருக்குது, அஸ்ஸாமில் வந்து 73% என்னமோ பதிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்பயுமே வந்து 60-70% மக்கள் தான் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம், கண்டிப்பாக இதை வந்து இந்த வருஷத்துலேருந்து முன்னேறும் நான் நம்புகிறேன். கலர் அதிகமாக தான் வந்து உண்மையான ரிசல்ட் வந்து வெளியில் வரும். நம்பிக்கையோடு போங்க, ஓட்டு போடுங்க, அடுத்த 5 வருஷம் அந்த தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். எல்லாத்தையும் விமர்சிங்க, விமர்சனம் செய்கிறதுல தான் வந்து அரசியல் மாற்றம் ஏற்படும். விமர்சித்து நல்லா ஒரு தலைவனை வந்து நேர்வழி கொண்டு வர்றது மக்கள் கையில் இருந்தால் இருக்குது, ஓட்டு போடுறதோட மட்டும் கிடையாது, கண்டிப்பாக ஒரு தலைவனை வந்து நம்ம விமர்சிக்க தான் அவன் நேர்வழிக்கு வருவான். அப்படி விமர்சனம் பண்ணி நம்ம மக்களும் வந்து அவங்களோட தேவைகளும் அவங்களோட தேவையானதை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. April 6th, பை. மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கும் தலைவிக்கு 1500 ரூபாய் கொடுத்து போறோம், அது கூட இலவசமா. மற்றும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுத்து போறேன், அது கூட இலவசமா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து வீட்டும் கட்டி கொடுத்துரும், அது கூட இலவசமா. Thank you.